வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் வந்து பாசி பருப்பில் நான் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன், மூங் தால் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதை வந்து கடையில் பைசா கொடுத்து வாங்காதீங்க, வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு ரெசிபிஸுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தேவையான அளவு நான் மூங் தால் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இதை ரெண்டு தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டு ஹவர் ஊற போட போகிறேன். ரெண்டு தடவைக்கு நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு 2 to 3 hours இது நல்லா ஊறணும். நல்லா ஊறிடுது, இதை பாருங்க சாஃப்டாக இருக்குது. ஒரு ரெண்டு ஹவர் இதை ஊற வச்சுட்டேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, நல்லா இந்த மாதிரி காட்டன் கிளீனான காட்டன் கிளாத்தில் ஒரு 1 hour இதை ஆற விடணும். இந்த ஈரம் போக கொஞ்சம் நல்லா ஆற விடுங்க. இது நல்லா ஆறிடுது பாருங்க, இப்படி பிடிச்சா கையில் ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இந்த கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன், எண்ணெய் நல்லா காஞ்சிடுது பாருங்க. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி எடுத்துக்கணும், பிளாஸ்டிக் இருக்கிறத எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கரண்டி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதோடைய கண்ணெல்லாம் பெருசாக இருக்கும் இல்லையா, அது எடுக்க முடியாது. இந்த மாதிரி இது எடுத்து இந்த பாருங்க ஃப்ரை பண்ணணும். இதுதான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், பபுள்ஸ் அடங்கிடுது பாத்தீங்களா. அப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுதுன்னு அர்த்தம். இப்போ இதை நான் எடுத்து இந்த கண்டெய்னரில் கொட்டிக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ அடுத்தது போட்டு நான் இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறேன் பாருங்க. அடுத்ததும் நல்லா ஃப்ரை ஆயிட்டு இந்த பாருங்க பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுது. இதைய நான் எடுத்து இந்த கண்டெய்னர்ல சேர்த்து விடுறேன். இப்படியே நீங்க என்ன பண்ணணும், எல்லா அந்த பாசி பருப்பையும் வறுத்துடுங்க. நல்லா ஈரம் போக பாருங்க, அவ்வளவுதான். மறுபடியும் போட்டு நான் ஃப்ரை பண்ண போறேன். இப்படியே எல்லா அதாவது எல்லா பருப்பையும் நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். மூங் தால் ஃப்ரை ரெடி ஆயிடுது. இப்போ என்ன பண்ணா, நமக்கு தேவையான அளவு பாருங்க உப்பு சேர்த்து அப்படி அந்த மாதிரி கலக்கி விட்டுடுங்க. இப்படி வெள்ளைன்றவங்க மிளகாய் பொடி கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.